எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNPSC குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. முதல் கேள்வி: தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அனைத்து வகையான மின்னணு தொடர்பையும் உள்ளடக்கியது. அவை: மின்னணு மற்றும் அனலாக் வகை, மன்னிக்கவும், மின்னணு மற்றும் அனலாக் வகை, அதுதான் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அனைத்து வகையான மின்னணு தொடர்பையும் உள்ளடக்கியது. இரண்டாவது கேள்வி: எந்த அமைப்பு உலகில் மனித உரிமையை ஈடுபாடுடன் முன்னிறுத்தி சென்றது? யுஎன்எஃப்பிஏ. மூன்றாவது கேள்வி, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா தாராபூரில் அணுமின் உற்பத்தி நிலையம் உள்ளது, தாராபூர். அதேமாதிரி கர்நாடகா கைகா, ராஜஸ்தான் ரவுட்பட்டா, தமிழ்நாடு கூடங்குளம். நான்காவது கேள்வி, யூட்ரோஃபிகேஷனினால் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது? யூட்ரோஃபிகேஷனினால் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது ஆக்சிஜன் அளவு குறைவதால். பிறப்பிலே எல்லா மனிதர்களும் சமம் என்ற கூற்றை கூறியவர்? பிறப்பிலே எல்லா மனிதர்களும் சமம் என்று கூறியவர் ஜான் லாக். சிறப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றான யுனெஸ்கோ டேசாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் நடைமுறைக்கு வந்தது? 1945. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, யுனெஸ்கோ 1945. உலகிலேயே மிக உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி. அடுத்து எட்டாவது கேள்வி, இந்தியாவில் பிறப்பு விகிதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, பிறப்பு விகிதம் சமம் ஒரு ஆண்டில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஆண்டின் மத்தியில் மக்கள் தொகை இன்டூ 1000. இளஞ்சிவப்பு புரட்சி இதனுடன் தொடர்புடையது. கனிகள். சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவியின் பெயர்? டெசிபல் மீட்டர். இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எது? சுந்தரவன காடுகள். உலகின் உயரமான சாலை இவற்றிற்கு இடையே கட்டப்பட்டுள்ளது? மணாலியிலிருந்து லெக் வரை. இது வந்து லெக் இல்லை, லே வரை, மணாலியிலிருந்து லே வரை. ட்விஸ்டர்கள் இவ்வாறாக அறியப்படுகின்றது. டொர்னாடோ. அடுத்து, உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் டேஸ் அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகின்றது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மணிக்கு 63 கிலோமீட்டர். உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1957. ஏவிய நாடு எது? ரஷ்யா.
பின்வருவனவற்றில் எது விண்ணில் உயர்மட்ட மேகங்கள் ஆகும்? பின்வருவனவற்றில் எது விண்ணில் உயர்மட்ட மேகங்கள் ஆகும்? கீற்று மேகம், கீற்று மேகம். ரெட் கிராஸ்பில் பறவை எந்த காடுகளில் வாழ்கின்றது? ஊசியிலை காடுகள், ஊசியிலை காடுகள். ரெட் கிராஸ்பில் பறவை ஊசியிலை காடுகளில் வாழ்கின்றது. இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிணை தீவு? மஜுளி. இது அடிக்கடி கேட்பாங்க, இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிணை தீவு மஜுளி. காட்டபாக்சி எரிமலை சிகரம், காட்டோபாக்சி எரிமலை சிகரம் எங்கு அமைந்துள்ளது? தென் அமெரிக்கா. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சாம்பார், அதாவது சம்பார் தான் இங்கே வந்து மொழிபெயர்ப்பு பண்ணும்போது சாம்பார் கொடுத்துங்க, சம்பார் ஏரி. குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்த திசைவேகத்தில் எரிபொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்படுகின்றது. கிடைத்தள வீச்சு பெருமமாக இருக்க எரிய வேண்டிய கோணம் என்ன? குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்த திசைவேகத்தில் எரிபொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்படுகின்றது. கிடைத்தள வீச்சு பெருமமாக இருக்க எரிய வேண்டிய கோணம் 45 டிகிரி. காற்றில் மேகங்கள் மிதத்தலுக்கான காரணம்? குறைந்த அடர்வு, குறைந்த அடர்வு. காற்றில் ஒளியலைகள் பரவுதல் வடிவம் நெட் அலைகள், நெட் அலைகள். பின்வருவனவற்றில் எது அணுமின் உலைகளில் எரிபொருளாக பயன்படுகிறது? யுரேனியம் 235, யுரேனியம் 235. இது கூட ஒரு நியூட்ரான் சேர்ந்தால் மட்டும்தான் இரண்டு புதிய அணுக்களாக மாற்றமடையும். இது கூட நியூட்ரானை சேர்த்தோம்னா இரண்டு புதிய அணுக்களாக மாற்றமடையும். அடுத்து, எந்த பெருங்கடலில் அஜோஸ் தீவுகள் அமைந்துள்ளது? எந்த பெருங்கடலில் அஜோஸ் தீவுகள் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அட்லாண்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 3 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மட்டளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது இதுவரை பழைய கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்விகளாக ஒவ்வொரு காணொலியாக நான் பார்த்துட்டே வரோம். தொடர்ந்து பாருங்கள். எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 4 வந்தாலும் வந்துடும். அதனால் வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு காணொலியும் நம்ம சேனலில் வரக்கூடிய காணொலிகளை தினந்தோறும் பார்த்தீங்கனாவே 25 வினாக்களுக்கு நீங்கள் வந்து விடையை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில கேள்விகள் இதிலேருந்து கேட்டாலும் உங்களால் பதிலளிக்க முடியும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.